ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் காஸ்ட் இருக்குது அடுத்த ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு நம்ம எவ்வளோ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம் தௌசண்ட்க்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டூ ஹண்ட்ரட் அதே தான் இதுக்கு இதுக்கும் அப்போ மார்ஜினல் காஸ்ட் இஸ் கேல்குலேட்டட் ஆஸ் டோட்டல் காஸ்ட் ஃபார் த என்த் ப்ராடக்ட் மைனஸ் டோட்டல் காஸ்ட் ஃபார் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் இஸ் நத்திங் பட் அ ப்ரீவியஸ் ப்ராடக்ட் இப்போ பாரு இந்த இதுக்கு பார்க்கல தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இப்போ டோட்டல் காஸ்ட் ஃபார் என் ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட்

Very good. U-shaped curve. Nature of a curve எப்படி இருக்குது U-shaped curve. 300, 200, 100 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆகி அப்படியே So, it is a U-shaped curve. So, MC curve falls first. Okay? ஃபஸ்ட் ஓகே ஆரம்பத்தில் எப்படி இருக்குது அதிகமாச்சா குறைஞ்சிது மார்ஜினல் காஸ்ட் கவ்ஸ் ஃபால்ஸ் ஃபஸ்ட் அதுதான் இங்கே தென் இன்க்ரீஸஸ் ஆஃப்டர் த லோவஸ்ட் பாயிண்ட் இந்த point. பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு இப்போ ரெண்டே பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ இட் இஸ் அ யூ ஷேப் எடுக்கு மார்ஜினல் காஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு then தென் u யூ ஷேப்னால இதுதான் கண்ணா அர்த்தம் முதல்ல குறையும் அப்புறம் அதிகமாகும் அவ்வளோதான் ஓகே மார்ஜினல் காஸ்ட் அறியூக்லியா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் காஸ்ட்டு பார்த்தோம் இப்போ மார்ஜினல் காஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்ல ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் ஓகேவா இப்படி ரெண்டு கவ போட்டுக்கோ ஆவரேஜ் காஸ்ட்டும் நம்ம யூ ஷேப்னு தான் சொன்னால் மார்ஜினலும் யூ ஷேப் தான் ரெண்டு கேவ் யூ ஷேபுடுக்கவாக போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் மந்த்லி டெஸ்ட் தான் வரும் அப்புறம் தான் ஆனுவல் எட் எக்ஸாம் வரும் இல்லையா அப்போது மார்ஜினல் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் அப்புறம் ஆனுவல் எக்ஸாம் சரியா ஆவரேஜ் காஸ்ட் எம்சி அப்புறம் ஏசி இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வென் மார்ஜினல் காஸ்ட் இட்ஸ் டிக்ரீஸிங் ஆவரேஜ் காஸ்ட் எங்கே இருக்குதுன்னா ஏசிக்கு கீழே இருக்கா ஏசிக்கு மேலே இருக்கா ஏசிக்கு கீழே இருக்கா அவ்வளோதான் வென் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் டிக்ரீசிங் மார்ஜினல் காஸ்டுக்கு லைஸ் பிலோ ஏசி இதுக்கு கீழால் இருக்குன்னு சொன்னேன் கீழே தான் நீங்கள் இருக்கு மார்ஜினல் காஸ்ட் அதுதான் வென் ஏசி இஸ் falling, எம்சி curve லைஸ் பிலோ ஏசி ஓகே இப்போது வென் இட் கான்ஸ்டன்ட் வாட் happened ஃபார் MC? MC இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் அப்போ இந்த பாயிண்ட்ல both AC and MC are equal. சரி இப்போ ஆவரேஜ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ ஆவரேஜ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் காஸ்ட் எங்கே இருக்குது மேலே இருக்கா அபவில இருக்கா பிலோவில் இருக்கா அபவ் ஸோ வென் மார்ஜினல் காஸ்ட் இஸ் இன்க்ரீசிங் சாரி ஆவரேஜ் காஸ்ட் இஸ் இன்க்ரீஸிங் எம்சி கேவ் லைஸ் அபவ் ஏசி இதுதாங்க நான் த்ரீ பாயிண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுதா ஒன்று குறையும் ஏசி குறையும் போது கீழே இருக்கும் ஏசி அதிகமாகும் போது எம்சி மேலே இருக்கும் ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கும் ஓகே இட் இஸ் அ யூஷேப்கவ் இது எப்போ கட் ஆகும் எம்சி கேவும் ஏசி கேவும் லோவஸ்ட் பாயிண்டில் தான் கட் ஆகும் மினிமம் பாயிண்ட் ஃப்ரம் பிலோ இந்த இங்கே தான் கட் ஆகும் ஐயோ க்ளியா எஸ் நெக்ஸ்ட் வீல் சி லாங் ரன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் லாங் ரன் லாங் ரன்னாலே உனக்கு தெரியும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் இருக்கிறது தான் லாங் ரன் ஸோ லாங் ரன் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸ்னே மாறும் ஃபிக்ஸட் ஆகட்டும் வேரியபிள் ஃபேக்டர் எல்லாமே மாறும் அப் அதுக்கு பேர் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்டுக்கு இது எப்படி ட்ரா பண்ணலாம் ரொம்ப ஈஸிக்கான ஒன்றுமே இல்லை நிறைய ஷார்ட் ரன் காஸ்ட்டுக்கவை இப்படி வரேன் ஷார்ட் ரன் காஸ்ட்டு கவ எப்படி இருக்கும்னு சொன்னேன் யூ ஷேப்டு இப்படி யூ ஷேப்டாக நிறையா வரேன் இந்த மினிமம் பாயிண்ட் இருக்குல்ல இவனை ஒரு மினிமம் பாயிண்ட் வரும்ல அந்த பாயிண்ட்டை எல்லாம் டாட் வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணு வில் கெட் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு இதை இப்படி எப்படி எழுதுவ பை ஜாயினிங் த மினிமம் பாயிண்ட் ஆஃப் வேரியஸ் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு வி வில் கெட் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு ஐயோ ஓகே யூ ஷேப் கவ் இப்படி மூணு நாள் வரக்கண்ணா வரைஞ்சிட்டு அதோட மினிமம் பாயிண்ட்டை எல்லாம் டச் பண்ணுறாப்புல ஒரு கவ் போடு தட் இஸ் கால்டஸ்ட் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கவ் ஓகே பை ஜாயினிங் த மினிமம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டு கவ் வி கெட் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டு கவ் ஐயோக்லியா அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளான்ட் கவ் போட் ஷேப்டு கவ் பிளானிங் கவ் என்வெலப் கவ் ஓகே யூ ஐயோக்லியா சோஃபா வீ ஹாவ் டிஸ்கஸ்ட் കാസ്റ്റ് എന്നാ ടോട്ടൽ കോസ്റ്റ് ഫിക്സഡ് കോസ്റ്റ് കാസ്റ്റ് വരും സാരീ ടോട്ടൽ ഫിക്സഡ് കോസ്റ്റ് വേരിയബിൾ കോസ്റ്റ് അതേപോലെ ആവരേജ് ഫിക്സഡ് കോസ്റ്റ് ആവ്രേജ് വേരിയബിൾ കോസ്റ്റ് മാർജിനൽ കോസ്റ്റ് പാത്തക്കോ ഓക്കെ നെക്സ്റ്റ് ക്ലാസ് വിൽ സീ അബൌട്ട് ദ നെക്സ്റ്റ് കാന്സെപ്റ്റ് റെവെന്യൂ താങ്ക് യു ചില്ലറൻ